பிக் பாஸ் வீட்டில் வெடித்த சண்டை, ராணவ அடித்த ரயான், ரெட் கார்டு யாருக்கு, சிறப்பான சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ பிக் பாஸ் ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்லேருந்து ஒரு ப்ரோமோ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பொம்மை டாஸ்க் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ராணவ ரயான் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட முதல் ப்ரோமோ வெளியானதுமே அதில் போடப்படுற சண்டை பிராங்கா இல்லை உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரசிகர்களுக்கு இருக்கலாம். ஏற்கனவே இதே போல் முதல் வாரத்திலேயே சண்டை காட்சிகள் இருந்துச்சு. அதை பார்த்ததும் ரசிகர்கள் என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி பதறி போயிருந்த நிலையில் கடைசியில் அது பிராங்க் அப்படிங்கிற மாதிரி ஏமாத்திட்டாங்க. முதல் வாரத்தில் ரஞ்சித், ரவீந்தர் இவங்க ரெண்டு பேருமே நாமினேஷன் லிஸ்ட்டில் இருந்த நிலையில் மக்கள் மத்தியில் பிரபலமாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிராங்க் நாடகம் போட்டாங்க. ஸோ அதே போல தான் இப்போயும் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். காரணம், நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதன் காரணமாக கூட இன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கலாம். இப்போது இந்த ப்ரோமோவில் வந்த காட்சிகள் இன்னும் 24 மணி நேர எபிசோடில் வரல. ஆனால் நேற்று நடந்ததை வச்சு இன்றைக்கி பிரச்சனை நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதாவது நேற்று பொம்மை டாஸ்க் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ராணா ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது, எனக்கு மட்டும் பவர் கிடச்சா எல்லா பொம்மையையும் அடித்து உடச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதை பிக் பாஸ் கவனிச்சிட்டாரு போல. ஸோ அதனாலேயே இன்றைக்கி டாஸ்கில் அவுட் ஆகி வெளியே இருக்கிறவங்க கூட உள்ளே வந்து விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல் சொல்லிடுறாரு. அதனால் ராணா வந்திருக்கிறாரு, அவர் ஜெஃப்ரியை பிடிச்சி வச்சிருக்கிறாரு. அப்போது பொம்மையை சேர்த்து ராணவ் பிடிச்சி வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரயான் அண்டு ராணவ் ரெண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்படுது. அதுக்கப்புறமா ராணவ ரயான் அடிக்கவும் செஞ்சிட்றாரு. இது உண்மையிலேயே நடக்குதா இல்லைனா பொய் சொல்லி வச்சுக்கிட்டு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல. ஸோ இப்போதைய ப்ரோமோ பார்க்கும்போது இது சொல்லி வச்சது போல தான் தெரியுது. காரணம், அந்த ப்ரோமோவில் சில இடங்களில் ரயான் அண்டு ராணவ் ரெண்டு பேருமே சிரிச்சிருக்கிறாங்க. இதனால் இவங்க வழக்கம் போலவே இப்போயும் ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியாக தான் தெரியுது. ஆனால் இவங்க சண்டையை உண்மையே அப்படிங்கிற மாதிரி நம்பி உள்ளே இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே பதறி போயிருக்கிறாங்க. இதே போல் பிக் பாஸ் 6வது சீசனில் கூட பார்த்தீங்கன்னா பொம்மை டாஸ்கில் ஒரு பெரிய சண்டையே வந்துச்சு. அதாவது அந்த சீசனில் தான் அசீம் அண்ட் தனலட்சுமி ரெண்டு பேருக்கும் இடையே பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அசீம் தனலட்சுமியை வாடி போடின்னு சொல்லி பேசியிருந்தார். அதுக்காக கமலஹாசன் அசீமை கண்டிச்சும் இருந்தார். அதே போல் இப்போ நடந்த சண்டை உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா இதில் ரயானுக்குமே ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ எனிவே, என்ன நடக்க போகுது இந்த சண்டை உங்களுக்கு பார்க்கும்போது உண்மையாக தெரிஞ்சுதா இல்லை சொல்லி வச்ச மாதிரி பண்ணுற மாதிரி தெரிஞ்சுதா, அதாவது பிராங்கா தெரியுதா அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.